ஏப்ரல் 27 வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1945 ஏப்ரல் 27 தமிழ் எழுத்தாளர் மற்றும் விமர்சகருமான பிரபஞ்சன் புதுச்சேரியில் பிறந்தார். இன்று உலக கால்நடை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பிறப்பின் சிறப்பு சாமுவேல் மோர்ஸ், ஒற்றை கம்பி தந்தி முறை மற்றும் மோர்ஸ் தந்தி குறிப்பு ஆகியவற்றை கண்டுபிடித்த சாமுவேல் மோர்ஸ் 1791 ஏப்ரல் 27 அமெரிக்காவில் பிறந்தார். இவர் வரலாற்று காட்சிகளை வரையும் ஓவியரும் ஆவார். இவரது மனைவியின் மரணமே தந்தி முறையை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது. மேலும் மின்சாரம் மூலம் செய்தியை அனுப்ப முடியும் என்பதையும் நிரூபித்தார். 1844 மே 24 உலகின் முதல் தந்தி செய்தியை வாஷிங்டன் டிசியில் இருந்து பால்டிமோருக்கு அனுப்பி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். தந்தி மூலம் மக்களின் சொந்த வாழ்விலும் பொது வாழ்விலும் புதிய மாற்றத்தை கொண்டு வந்த சாமுவேல் மோர்ஸ் தனது 80வது வயதில் 1872 மறைந்தார். கந்த முருகேசனார் உபாத்தியாயர் என்றும் தமிழ் தாத்தா என்றும் அழைக்கப்பட்ட சிறந்த தமிழறிஞர் கந்த முருகேசனார் 1902 ஏப்ரல் 27 இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள தென் புலோலியில் பிறந்தார். பல பள்ளிக்கூடங்களை திறந்து இங்கு தமிழ் மட்டுமின்றி சமயம், தர்க்கம், புவியியல், கணிதம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் சிறந்து விளங்கிய இவரை அனைத்தையும் கற்பித்தார். தலை சிறந்த தமிழ் புலவர், உபாத்தியாயர், தமிழ் தாத்தா, சீர்திருத்தவாதி, ஞானக்கடல் என்றெல்லாம் போற்றப்பட்ட கந்த முருகேசனார் தனது 63வது வயதில் 1965 மறைந்தார். பி. தியாகராயர் நீதி கட்சி நிறுவனர்களில் முக்கியமானவரும் சென்னை மாகாணத்தின் முக்கிய அரசியல் தலைவராக விளங்கியவருமான பி. தியாகராயர் 1852 ஏப்ரல் 27 சென்னை கொருக்குப்பேட்டையில் பிறந்தார். 1882 சென்னை உள்நாட்டினர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். இந்த அமைப்பு சார்பில் நீதி என்ற இதழை நடத்தினார். இதன் பெயரை கொண்டே இந்த அமைப்பு நீதி கட்சி என குறிப்பிடப்பட்டது. இவரது தன்னலமற்ற முயற்சியால் 1921 சென்னை மாநில சட்டப்பேரவை தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முதல்வர் பதவி இவரை தேடி வந்தாலும் அதை மறுத்து வேறொருவரை பொறுப்பேற்க செய்தார். சென்னையில் உள்ள நகருக்கு இவரது நினைவாக தியாகராய நகர், அதாவது தீ நகர் என்று பெயர் சூட்டப்பட்டது. வெள்ளுடை வேந்தர் என போற்றப்பட்ட சர் பி. டி. தியாகராய செட்டியார் தனது 73வது வயதில் 1925 மறைந்தார்.